இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அசிஸ்டண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கோலாக போகலாம். கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அசிஸ்டண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடல். இதுக்கு செகண்ட் ஓனருக்கு இருக்கார் அப்படின்ட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 117,236 கிலோமீட்டர் ஓடிருக்குன்ட்ருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து டீசல் வண்டி அப்படின்ட்டுருக்காங்க. இந்த வண்டிக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம்லாம் வந்துடும் அப்படின்ட்டுருக்காங்க. எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா 2020-12 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 150,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து நெகசிபிள்ன்ட்ருக்காங்க, குறைக்க முடியும்ன்ருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கார் வீடியோவுக்குலாம் நீங்கள் கமிஷன் வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாலாகார்ஸில் எப்போதுமே கமிஷன் மட்டும் வாங்குறது கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அசிஸ்டண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கோலாக போகலாம். கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அசிஸ்டண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடல். இதுக்கு செகண்ட் ஓனருக்கு இருக்கார் அப்படின்ட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 117,236 கிலோமீட்டர் ஓடிருக்குன்ட்ருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து டீசல் வண்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வண்டிக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம்லாம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா 2020-12 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 150,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து நெகசிபிள்ன்ட்ருக்காங்க, குறைக்க முடியும்ன்ருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கார் வீடியோவுக்குலாம் நீங்கள் கமிஷன் வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாலாகார்ஸில் எப்போதுமே கமிஷன் மட்டும் வாங்குறது கிடையாதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.